ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பூர்ணாவின் உலகம். இன்னைக்கு நம்ம கொண்டக்கல்ல சுண்டல் பண்ண போறோம். கொண்டக்கல்ல நைட்டே ஊற போட்டேன். அது ஊற போட்டு இப்ப வாஷ் பண்ணிட்டு, நைட் ஊற போட்டதை வாஷ் பண்ணிட்டு அதை வந்து குக்கர்ல வச்சிருக்கேன் விசிலுக்காக. ஒரு அஞ்சு ஆறு விசில் வரணும், அப்பதான் வந்து நல்லா வேகும். இது வந்து மேல் பொடிக்காக. இந்த சுண்டல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். தனியா கடலை பருப்பு நல்லா வறுத்துட்டு, இதை ஒரு கிலோ காஞ்ச மிளகாய் போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு இந்த பொடியை போட்டு நம்ம சுண்டல் பண்ணோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். வறுத்துட்டு இருக்கேன். இது வந்து நம்ம சாம்பாருக்கு கூட மேல் பொடியை போட்டுக்கலாம், அப்ப கூட நல்லா இருக்கும். சப்போஸ் சாம்பார் பொடி தீந்து போயிடுச்சு அப்படின்னா, கடலை பருப்பும் தனியா காஞ்ச மிளகாய் இதை போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம சாம்பாருக்கு மேல் பொடியாகவும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். காஞ்ச மிளகாய் போட்டுட்டு நல்லா சிவக்க வறுத்துட்டு ஆற வச்சுட்டு நம்ம இதை அரைக்க போகிறோம். சுவையான மேல் பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சுண்டல் பண்ணும்போதெல்லாம் மேலே தூளாம் சாம்பார் வச்சு தூளாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இறக்கும் போது. சுண்டல் வேக வச்சு எடுத்தாச்சு, நல்லா வெந்துருச்சு. சுண்டல் ஆவி பறக்குது பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ வெந்ததுக்கப்புறம் இதை வச்சுக்கலாம். அடுப்பில் தேங்காய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு வெடிச்சிட்டு இருக்கு. நல்லா வெடிச்சதும் உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கலாம், என்கிட்ட கருவேப்பிலை இல்லை அதனால நான் சேர்க்கல. சுண்டலை போட்டுருங்க, நல்லா ஒரு பருப்பு கருட்டணும். இந்த கடலைப்பருப்பு தனியாக அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மேல் பொடி, அதை ஒரு ஸ்பூன் தூவிட்டு உப்பு போட்டிருக்கேன், பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிட்டிங்கன்னா சுவையான சுண்டல் ரெடி. கிட்ஸுக்கு இந்த சுண்டல் வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்தியும் கூட நல்லாயிருக்கும். மசாலாலாம் போட்டு இந்த தனியாக கடலைப்பருப்போட சுண்டல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பாருங்க, என்னோடய மணத்தக்காளி செடி மழையில எல்லா மணத்தக்காளியும் கொட்டிடுச்சு. இலையெல்லாம் வெறும் மணத்தக்காளி தான் இருக்கு. இதுவும் கீழே விழுறதுக்குள்ள நான் பறித்து ஒரு நாளைக்கு வத்தக்குழம்பு போடுறேன். வத்தக்குழம்பு ரெசிபி ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. வயிற்று புண்ணெல்லாம் நல்லா ஆற்றும் இந்த மணத்தக்காளி. நான் ஒரு டூ டேஸில் அந்த மணத்தக்காளி வத்தக்குழம்பு போடுறேன். பாருங்க, எல்லா இலையும் விழுந்துடுச்சு. இனிமேல் எப்போ முளைக்கும்னு தெரியல. செம மழை பெஞ்சிட்டு இருந்தது ஒரு வாரமாக, அதனால எல்லா அழிவு உதிர்ந்துருச்சு. மணத்தக்காளி மட்டும்தான் இருக்குது, ரொம்ப சோகமாக இருக்குது எனக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய புதினா செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நானே வேறு ஏதோ செடின்னு நினச்சிட்டு இருந்தேன், பார்த்தா புதினா வந்திருக்கு. இந்த புதினா நம்ம வாங்கிட்டு அந்த வேரெல்லாம் செடியில் போட்டு வைப்போம்ல, அந்த மாதிரி நான் போட்டு வச்சேன். பாருங்கள், அழகாக புதினா வந்திருக்கு. நான் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன், என்னடா இது இலைன்னு பார்த்தா புதினா வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதான் சரி உங்ககிட்ட காம்போம் அப்படின்னு சொல்லிட்டு. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரைட் சைடில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா என்னோடய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.